ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெரி ஒன் நான் உங்கள் சாபரி நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் சில கேட்டகரி ஆஃப் கப்புள்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சில கப்பிள்ஸ் கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி ஆபாதங்களா இருந்தாலும் சரி ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதர் சொல்லிட்டு நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் ஆனா லிவிங் டுகெதரா இருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாலையும் தான் வருது அதை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசல சில கப்புள்ஸ் நமக்கு குழந்தை வேணுமா வேணாமா எந்த வயசுல வேணும் அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னா நம்ம பினான்சியலா பேர்னலா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த குழந்தைய செய்ய முடியுமா லவ் அப்படிங்கறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அன்பை உங்களால அந்த குழந்தை கிட்ட காட்ட முடியுமா அதுக்கான டைம் உங்ககிட்ட இருக்கா அதுக்கான நேரம் அதுக்கான வாழ்க்கை எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற நாலேஜ் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பெத்துக்குவாங்க சில பேரு கல்யாணம் பண்ணமா குழந்தைய பெத்தமா சரி குழந்தை கிடைச்சிருச்சு இனிமேட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசையா வளர்த்துவாங்க இந்த மாதிரி கேட்டகிரியும் இருக்காங்க ஆனா இன்னும் சில கேட்டகிரி பாத்தீங்கன்னா குழந்தை வேணான்னு நினைச்சோம் அதுக்கான பிரிகாஷன் எந்த மண்ணுமே எடுக்காம கடைசியாக ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் இந்த குழந்தையா இல்லை என்னோட வாழ்க்கையானு சொல்லிட்டு சுயநலமாக கடைசியாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அந்த டிசிஷன் எங்கே போய் முடியுதுன்னா குழந்தைய சாக்கடையில் தூக்கி போடுறது பாத்ரூம் ட்ரைனேஜ்ல தூக்கி போடுறது செப்டிக் டேங்க்ல போடுறது கொடூரமாக கொலை பண்ணுறது இல்லை அப்படின்னா எங்கேயா தூக்கி எறிஞ்சிட்டு அநாத ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போவது இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில இவங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆனா எந்த தப்புமே செய்யாத அந்த சின்ன குழந்தைக்கு தான் எல்லா வழியும் வருது அந்த குழந்தைக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மளை கொல்றாங்க அப்படின்னா அதோட வழியை கூட ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல யார் நம்மள என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது ஆனா அந்த வயசுல பிறந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கேரளா ஸ்டேட் ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் மாவேலிக்கரான்னு ஒரு டவுன் இருக்கு அந்த டவுன்ல ஷில்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க ஷில்பாவுக்கு முப்பது வயசு ஆகுது ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல தெரப்பிஸ்டா வேலை பார்க்குறாங்க அவங்க எப்போ வேலைக்கு போவாங்க எப்போ வேலையை விட்டு வருவாங்க இந்த மாதிரி டைமிங்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா அந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கரெக்டான சாலரியும் வருது ஸோ அந்த சேலரிக்காக நான் எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் என்னோட கரியரை நான் எப்படியாச்சும் மேலே கொண்டுட்டு போய் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொருத்தர் இருக்காரு அவரோட பேரு அஜ்மல் அந்த அஜ்மலோட வாழ்க்கையை பார்த்தா கொச்சியில ஒரு தேட்டர்ல அவர் எம்ப்ளாயா இருக்காரு தேட்டர்ல எல்லா மெயின்டனன்ஸ் ஜாப் ஆகட்டும் டிக்கெட்டிங் ஜாப் ஆகட்டும் இந்த மாதிரி தேட்டர்ல என்னெல்லாம் வேலைகள் இருக்குமோ அதை ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு அவரோட வாழ்க்கை பாட்டுக்கும் நீட்டா நடந்துக்கிட்டு வருது கிடைக்கக்கூடிய சேலரியை வச்சு அவரோட பேச்சுலர் லைஃப் நல்லபடியா வாழ்றாரு இவங்க ரெண்டு பேருமே கொச்சியில சோஷியல் மீடியா வழியா மீட் பண்ணாங்களா இல்ல நேர்ல தேட்டர்ல மீட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா மீட்டிங் வச்சும் ஃபோன் கான்டாக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க இவங்களுக்குள்ளார என்ன சண்டைகள் வந்தாலும் உடனே ஜாயின் ஆகிக்குவாங்க இவங்களுக்குள்ளார சண்டையே மேக்ஸிமம் வராது இவங்களோட செக்ஷுவல் லைஃப்லாம் அந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு ஒரு பக்கம் அஜ்மல் ஷில்பா வேற வேற மதமாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா எவ்வளவுதான் எதிர்த்தாலும் நாங்க ரெண்டு பேர் காதல்ல உண்மையா தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒட்டுகா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் அப்பவே எல்லாமே போயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோனே இவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா எங்க ரெண்டு பேருக்கும் வேலை இருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்து தங்கிறமேனு சொல்லிட்டு அந்த கொச்சி சிட்டில லிவிங் டுகெதர் கப்பலா ஆரம்பிச்சாங்க இவங்களோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் இவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா தான் போச்சு ரெண்டு பேருமே ஜாலியா இருந்தாங்க செக்ஷுவல் டிசைர் எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் மாசான சம்பளம் வருது ஒரு குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொன்னது எல்லாமே இவங்க இவங்களோட காதலில் எந்த லெவலுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க எந்த லெவலுக்கு இவங்க ஒரு மாடர்ன் கப்பலாக இருந்திருக்காங்க எந்த லெவலுக்கு தைரியமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அஜ்மல் ஒரு பக்கம் தேட்டரில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஷில்பா நம்மளோட கரியரில் எப்படியாச்சும் முன்னேறணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப தைரியமான பொண்ணு அதனால தான் அப்பா அம்மா சப்போர்ட்டே இல்லாட்டியும் என்னோட காதலில் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த எல்லா விஷயங்களும் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கும் போது இவங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு தடங்கள் அது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்துல இருந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சவங்க அடுத்த கொஞ்சம் மாசத்துலேயே ஷில்பா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இவங்க எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னா ஒரு பெண்ணால குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு பெண்ணால பிரெக்னெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே இல்லாம எந்த பிரிகாஷனுமே இல்லாம இவங்க ரெண்டு பேர் பாட்டுக்கும் ஜாலியாக இருந்திருக்காங்க ஷில்பா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கறதே கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு ஹாஸ்பிட்டல் போகும்போது அது ரொம்ப டிலேவான சுச்சுவேஷன் குழந்தையை கலைக்கவும் முடியாது இன்னொரு சைடு குழந்தையை கலைக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட மனசு இடம் கொடுக்கல அதனால சில்பா என்ன பண்ணாங்க இந்த குழந்தையை நம்ம வச்சுக்கலாம் நம்ம தான் லிவிங் டுகெதர் ஆரம்பிச்சோம் இப்போ நான் பிரெக்னன்ட் ஆகிட்டேன் தான் அப்பா அம்மா இனிமேட்டு நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துவோம் ஏன் ஒரு மேரிட் கப்புள்ஸால மட்டும்தான் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்த முடியுமா அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்த முடியுமா நம்மளாலையும் வளர்த்த முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தீர்மானம் பண்ணாங்க மாச மாதம் ஹாஸ்பிட்டல் போவது ஹாஸ்பிட்டல் பில்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்களோட பட்ஜெட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஷில்பாவோட பிரெக்னன்சிக்கு அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் மூலிமா இவங்களோட ப்ரெக்னன்சி விஷயங்கள் எல்லாமே நீட்டாக தான் போச்சு இவங்களால எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க கையில் ஒரு பெண் குழந்தை ரொம்ப அழகான கியூட்டான பெண் குழந்தை இவங்களோட தைரியமான வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு ஷிக்கானியான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ஷிக்கானியா அப்படின்னு சொல்லும் போதே இவங்க ரெண்டு பேத்தோட பேரை தான் இணைச்சி அந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ஷில்பா அஜ்மல் இதை ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஷிக்கானியா அப்படிங்கிற ஒரு மாடலான பேரை வச்சிருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபேமிலிங்கிற லைஃபை ஹேண்டில் பண்ண முடியல அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் இந்த பட்ஜெட்டையும் தாண்டி அந்த குழந்தைக்கு தேவையான அன்பை தரணும் அந்த குழந்தை அழுகும் போது பக்கத்துல இருந்து அந்த குழந்தைக்கு என்னாச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பக்குவமான விஷயமும் ஒரு அப்பா அம்மா வந்து செய்யணும் அது இவங்களால செய்ய முடியல நாட்கள் போக போக ஏண்டா இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறத மறைமுகமா நினைக்க ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை அதிகமாக அதிகமாக இவங்க ரெண்டு பேரும் என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னா இது வரைக்கும் நம்ம லிவிங் டுகெதர் கப்பலா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் கல்யாணம் ஒன்றும் பண்ணல இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா வாழ்வோம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது எப்பயாச்சும் நம்ம சந்திப்போம் நான் எப்பயாச்சும் குழந்தையை வந்து சந்திக்கிறேன் சிகான்யா ஓன் கூடவே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல அஜ்மல் வேற ஒரு வேலையை தேடிட்டு போயிட்டான் ஷொர்னூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஒரு தேட்டர் இருந்திருக்கு அந்த தேட்டர்ல ஒரு எம்ப்ளாயா போயிட்டான் இந்த பொண்ணான ஷில்பாவும் இனிமேட்டு எனக்கு கொச்சி வாழ்க்கை வேணாம் கொச்சியில தனியா இருக்க முடியாது என்னோட குழந்தைய தூக்கிட்டு நானும் தனியா வாழுவேன் ஏன் என்னாலையும் தைரியமா வாழ முடியாதா ஒரு சிங்கிள் மதர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொச்சில இருந்து இவங்க மாவேலிக்கரா அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கறாங்க அங்கேயும் ஒரு தெரபிஸ்டான வேலை மாசம் மாசம் சம்பளம் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே செப்பரேட்டா ஒரு ஆறு மாசம் பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி சேரலாமா இல்லையா இப்படிங்கிற மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா பிப்ரவரி பதினாறாம் தேதி ஷில்பா அஜ்மலை பாக்குறதுக்காக மாவேலிக்காரால இருந்து சொரனூருக்கு டாக்ஸில போயிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்காக போயிருக்காங்க இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா இல்ல நீ ஏதாச்சும் குழந்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபினான்ஷியலா குடுப்பியா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்றதுக்காக ஷில்பா அஜ்மலோட இடத்துக்கு போயிருக்காங்க அஜ்மலோட தேட்டருக்கே நேராக போயிட்டாங்க ஷில்பா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அஜ்மலுக்கு ஒரே ஐடியாவும் இல்ல அந்த தேட்டர்ல திடீர்னு தன்னோட லிவிங் டுகெதர் பார்ட்னர் அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தை வச்சிருக்கும் போது அவனுக்கு சந்தோஷப்படுறதா ஆச்சரியப்படுறதா ஒண்ணுமே தெரியல ஷில்பாவை கூப்பிட்டு அவனோட ரூம்ல போய் உக்கார வச்சான் அவனோட ரூம்ல கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கான் ஆனா பேச ஆரம்பிக்கும் போது அவன் கவனிச்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நேரமா ஷில்பா குழந்தைய கையிலயே பிடிச்சிருக்கா குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு எந்திரிக்கவே மாட்டிக்குது இன்னொரு நம்ம பேசுற அவன் எந்திரிச்சு கத்து கத்துன்னு கத்திருப்பாளே இப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஷிக்கான்யாவுக்கு அப்ப ஒரு வயசு பக்கம் ஆயிடுச்சு அடுத்ததா சரி நம்மளோட குழந்தைகிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு அஜ்மல் அந்த குழந்தைய எழுப்பி விட ட்ரை பண்றாரு ஆனா எவ்வளவுதான் எழுப்பி விட ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை அப்படியே தூங்கிக்கிட்டேதான் இருக்கு அஜ்மலுக்கு அதை பார்த்தோன்னு ஒரு பயம் மூக்கு கிட்ட போய் மூச்சு விடுதான்னு பார்த்தா மூச்சு விடல பல்ஸ் செக் பண்ணா பல்சும் இல்ல அந்த இடத்துல அஜ்மலுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு அங்க இருக்கிற தேட்டர் எம்ளாயிஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் கூப்பிட்டுருக்காங்க அங்க இருக்கிற சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து குழந்தை என்ன ஆச்சு மூச்சு தண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் அழுத்தி பாத்துருக்காங்க அவங்களால என்னெல்லாம் அந்த சிபிஆர் ஃபெசிலிட்டிஸ் எதாவது கொடுக்க முடியும்னா கொடுத்து பாத்திருக்காங்க ஆனா குழந்தைக்கு மூவ்மெண்டே இல்லை அடுத்ததான் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க அதுல சில பேர் போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆம்புலன்ஸும் வருது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல வராங்க உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு சொன்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு குழந்தை எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது மேபி ஹார்ட் அட்டாக்கால இறந்திருக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பா குழந்தையோட பாடியோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல விருப்பமே இல்ல அஜ்மலும் சரி இன்னொரு சைடு சில்பாவும் சரி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேணும் ஆல்ரெடி குழந்தை இறந்துருச்சு அவளோட உடம்பாவது எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க ஆனா எப்ப அந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளார வராங்களோ எப்ப இந்த கொலையில சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுகுதோ அப்போ அந்த குழந்தைக்கு கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் இந்த குழந்தை மர்மமான முறையில இறந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இறக்கல உங்க கையில இருக்கும் போது இறந்திருக்கு இது கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியே ஆகணும் அதனால இந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத போலீஸ் போர்ஸ் பண்றாங்க அவங்க போர்ஸ் பண்ண மாதிரியே அந்த குழந்தையோட பாடி சிகானியாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் அமைச்சு விடுறாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைய ஆரம்பத்தில் செக் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இறந்த மாதிரி இருக்கு மேபி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த குழந்தை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கலாம் அம்மா இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சி டாக்ஸி கார்ல வந்து அதுக்கப்புறம் இவங்களாம் பார்க்கும் போதுதான் சொர்ணவுல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கும் இதுக்கு மேலே நாங்கள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டாங்க குழந்தை இறந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே அஜ்மல் ஆகட்டும் ஷில்பாவாகட்டும் ரெண்டு பேருமே கத்தி கதறி அழுகுறாங்க எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த குழந்தைய நாங்க நேசிச்சோம் இந்த குழந்தை எங்களுக்காக பிறந்த குழந்தை எங்க காதலுக்காக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே திரும்பி பாக்குற லெவலுக்கு அவங்களோட சோகத்தை தெரிவிச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்க்கும் போது போலீஸ்க்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கு ஒரு குழந்தை இறந்து போய் அஞ்சு நேரம் மணி நேரம் நேரம் ஒரு குழந்தை தூங்கிட்டே இருந்தா அம்மாவுக்கு டவுட் வருமா வராதா எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு டவுட் இறந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க போலீஸ்க்கு இவங்க ரெண்டு பேர்த்து மேல நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்தோட பேமிலாம் கான்டாக்ட் பண்ணும் நானும் என்னோட பையனோ இல்ல நானும் என்னோட பொண்ணோ டச்சிலேயே இல்ல அவங்க ரெண்டு பேர் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதுக்குள்ளார சீனுக்கு வரவே இல்லை இவங்க ரெண்டு பேர் குற்றவாளிகளை இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் போலீஸ் மனசுல இருந்துகிட்டே இருக்கு நிறைய ஒரு யங் கப்புள்ஸ் அதுவும் கல்யாணமே ஆகல லிவிங் டுகெதரா இருக்காங்க கண்டிப்பா இந்த இடத்துல சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி தான் நிறைய பேர் குழந்தைய சாக்கடையில தூக்கி போடுறதும் ஆசிரமத்தில் தூக்கி இருக்காங்க ஒருவேளை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் யோசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு அடுத்ததா ஷில்பாவாகட்டும் அஜ்மல் ஆகட்டும் அவங்களோட வாழ்க்கையை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா முதல் என்கொயரி இவங்க ரெண்டு பண்ணனும் பண்ணணும் அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் சொல்றாங்க அஜ்மலும் அதே மாதிரி சொல்றாரு ரெண்டு பேரும் சொல்றது ஒரே மாதிரி தான் இதா இருக்கு கொச்சில இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ஃப்ரெண்டா இருக்காங்க லவ் பண்ணிருக்காங்க லிவிங் டுகெதர் அப்பா அம்மா ஒத்துக்கல அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு ஷில்பா குழந்தை எடுத்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஒவ்வொரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு நீட்டா கிடைச்சிருச்சு ஆனா இப்போ அந்த குழந்தை ஷில்பாவோட கையில தான் இருந்திருக்கு அஞ்சு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அந்த குழந்தை இறந்து போய் ஷில்பாவுக்கு தெரியவே இல்லை ஷில்பா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு கூட யோசிக்கவே இல்லையா ஒரு வயசு குழந்தை அஞ்சு மணி நேரம் பக்கம் தூங்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த அம்மா எப்படி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷில்பாவை போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஷில்பா ஏதோ ஒரு பொய் சொல்றான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரிய வருது ஷில்பா கிட்ட இருந்து எவ்வளவுதான் உண்மை வாங்க நினைச்சாலும் போலீஸால அது மட்டும் வாங்கவே முடியல ஷில்பா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க நீ கொலை பண்ணியிருந்த அப்படின்னா சத்தியமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது தெரிஞ்சிடும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நாளைக்கு எங்க கையில வரப்போகுது இப்ப நீ ஏமாத்தி என்ன பண்ண போற இப்ப நீ மறைச்சு என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு அஜ்மலும் சரி ஷில்பாவையும் சரி ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப தீர விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட மொபைல் இவங்க ரெண்டு பேர்த்தோட வாட்ஸ்அப் எல்லா விஷயங்களும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருவேளை ஷில்பாவுக்கு வேற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணுமோ அஜ்மல் விட்டு போகிறதுக்காக தான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்கணுமோ அந்த ஏங்கிள்ள யோசிச்சு பார்த்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட மொபைல் வாட்ஸ்அப் சேட்ஸை செக் பண்ணும் போது தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே கிடைச்சிச்சு அந்த ஆதாரத்து மூலியமா தான் ஷில்பா தான் குழந்தைய கொலை பண்ணா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஷில்பா முன்னாடி நாள் நைட்டு அஜ்மலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கா அஜு நம்மளோட குழந்தைய நான் கொன்னுட்டேன் நம்மளோட குழந்தை இனிமேட் இந்த உலகத்துல இல்லை நம்ம குழந்தைய இனிமேட் உன்னால பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ வாட்ஸ்அப்ல அமிச்சு விட்டுருக்கா இதை அஜ்மலும் பார்த்துருக்கான்

அவங்களுக்கு நீட்டா புரிஞ்சிருச்சு இந்த நம்ம பண்ணிட்டோம் சத்தியமா இது ஒரு மர்டர் தான் இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்தோ இல்ல ஹார்ட் அட்டாக் எல்லாம் இல்ல அம்மா துடிக்க துடிக்க அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கா இப்ப எப்படி கொலை பண்ணா எதுக்காக கொலை பண்ணா இதுதான் அவங்களோட விஷயம் அதுக்கு அடுத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னா இந்த குழந்தை இறந்து போய் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படிங்கறது தெரிய வருது பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்னா அஜ்மல் சொன்னது எல்லாமே நீட்டா மேட்ச் ஆகுது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி நைட் அவ அஜ்மலுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா இந்த மாதிரி குழந்தைய நான் வந்து கொண்டுட்டேன் நம்மளோட குழந்தை இனிமேட்டு எங்கேயும் இல்லை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னா அவன் நைட்டே கொலை பண்ணிட்டா நைட்டு கொலை பண்ணிட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு விடிகாலையில் பக்கம் டாக்ஸில ஏறி டாக்ஸில இருந்து அப்படியே ஷொர்னூருக்கு வந்து இந்த அஜ்மலை பார்க்க வந்திருக்கா அஜ்மலும் அந்த மெசேஜ் பார்க்கும்போது இவன் சும்மா தான் சொல்றான்னு நினைச்சவன் திடீர்னு குழந்தைய தூக்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே குழந்தைய போய் பார்த்திருக்கான் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு அங்க இருக்கிற தேட்டர் எம்ப்ளாயஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிங்கும் கொடுத்து போலீஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிடணும் அஜ்மலுக்கு சரி நம்ம மேலேயும் தப்பு இருக்கு நம்மளும் போட்ட சண்டேனால தானே இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போலீஸ்ல எல்லா விஷயங்களும் மறைச்சிருக்கான் ஆனா போலீஸ் மொபைலை செக் பண்ணுவாங்க மொபைலோட வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசினதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அஜ்மலுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை அடுத்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் போலீஸ் என்ன கவனிக்கிறாங்கன்னா இந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை மூச்சு விட முடியாமல் இறந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு வயசு குழந்தை தன்னோட அம்மா மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க குழந்தை அந்த அம்மா ரெண்டு கையை வச்சு கழுத்தில் நெரிக்கும் போது அந்த குழந்தை என்ன நினச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஏ அடுத்த பிறவியே எடுத்தாலும் சரி இந்த குழந்தையோட பாவம் அவங்கள சும்மா விடுமா

அப்படிங்கிற ஒரே விஷயத்த மட்டும் தான் அவங்க ஸ்ட்ரைட்டா போய் ஷில்பா கிட்ட விசாரிச்சாங்க இப்ப ஷில்பாவுக்கு பொய் சொல்லணுங்க அவசியம் இல்ல ஏன்னா ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு இன்னொரு சைடு அஜ்மலு உண்மையை ஒத்துக்கிட்டான் சோ இப்பதான் ஷில்பா அவங்களோட உண்மையை வெளியே சொல்றாங்க நாங்க ரெண்டு பேருமே காதலிச்சோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் நான் ப்ரெக்னன்ட் ஆகும் சொல்லிட்டு சத்தியமா யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என் கையில ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்பா அம்மாவும் இல்லை எனக்கு இருந்தது ஒரே ஒருத்தன் அஜ்மல் அவனும் என்னோட கணவன் ஒன்றும் இல்லை லிவிங் டுகெதர் பார்ட்னர் அவனால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுத்தான் ஆனா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ண முடியல எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருந்துச்சு நாங்களும் வேலைக்கு போறோம் எங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அந்த குழந்தை எங்களால் பார்த்துக்க முடியல அதனாலேயே எங்கள் ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சோம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆறு மாதம் பக்கம் இந்த குழந்தைய வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன் இந்த குழந்தைய எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ இவருக்கு கரெக்டான டைமில் சாப்பாடு ஊட்டணும் இவளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் குளிப்பாட்டணும் இவ எங்கேயும் போகாத மாதிரி கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ ஒரு குழந்தை வந்துச்சோ அப்போவே என்னோட கரியர் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு நான் கம்பெனிக்கு போகிற டைம் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நான் கம்பெனிக்கு போகிற நாட்களே குறைஞ்சிகிட்டு இருந்துச்சு என்னோடய கரியரில் நான் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி எங்கேயோ போகணும்னு நினைச்சவ இப்போ இந்த குழந்தைக்கான எல்லா வாழ்க்கையுமே பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறது என்னை டோட்டலாக ஒரு சைக்கிக் பேஷண்ட்டாகவே ஆக்கிடுச்சு நான் பைத்திய மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் இந்த குழந்தை எதுக்காக என்னோட லைஃப்பில் வேணும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் அந்த அஜ்மலுக்கு கால் பண்ணா அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட என் கூட வந்து தங்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஷொர்னூரில் இருக்கான் நான் பாட்டுக்கு இந்த மாவெளிக்காரால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு எதுக்காக இந்த கஷ்டம் இந்த குழந்தையால் எனக்கு கஷ்டம் வேண்டான்னு சொல்லிதான் இந்த குழந்தைய நானே கழுத்து நடிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற உண்மையை போலீஸ்ட்ட சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியா ஷாக்கிங்கோடு இந்த பொண்ணு சொல்றதை கேட்குறாங்க போலீஸ்க்கு வாக்குமூலம் கிடைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அஜ்மலோட வாட்ஸ்அப் ரிப்போர்ட் வேற யாராச்சும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா எப்படி ஷில்பா மாவேலிக்கரால இருந்து சொர்னூர் வரைக்கும் பக்கம் ஒரே டாக்ஸில ஒரு டெட் பாடி வச்சுட்டு வந்தாங்க அந்த டிரைவருக்கு எந்த சந்தேகமும் தோணவே இல்லையா அந்த டெட் இருந்து துர்நாற்றம் வரவே இல்லையா சிசிடிவி கேமரா பார்க்கும் அந்த தேட்டருக்கு முன்னாடியே தான் அந்த டாக்ஸி டிரைவர் வந்து இறக்கிவிட்டு போயிருக்கான் அந்த டாக்ஸியை இறக்கி விட்டு ஷில்பாவை இறக்கி விட்டு உடனே லக்கேஜை எடுத்து வச்சு அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் அந்த டாக்சி விட்டு அவன் சீக்கிர சீக்கிரமா போயிட்டான் ஒருவேளை அந்த டாக்ஸி டிரைவர் இந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படிங்கறதும் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா அந்த டாக்ஸி டிரைவரை கேக்கும் போது எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிட்டு இருந்தாங்க எதை எதையோ பேசிட்டு இருந்தாங்க கையில குழந்த இருக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு நானும் அஞ்சு மணி நேரமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன் அஞ்சு மணி நேரமா அந்த குழந்தை தான் இருக்கு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு நான் எதுக்காக இந்த கேஸ்ல மாட்டிக்கணும் ஏன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிதான் அந்த இடத்துக்கு வந்தோன்னே இந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு லக்கேஜ்லாம் தூக்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டேன் சார் அப்படிங்கிறத ஒத்துக்கிறான் இன்னொரு சைடு அஜ்மலை கேட்கும் போது என்னோட குழந்தைய கொன்னதுக்கு கண்டிப்பா இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் நானே ஃபர்ஸ்ட் போலீஸ்ல போய் சொல்லி தப்பு பண்ணிட்டேன் இவ குழந்தைய கொன்னது என்னோட குழந்தை அந்த குழந்தை எப்படிலாம் துடிச்சிருக்கும் கண்டிப்பா இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத அஜ்மலும் போலீஸ்ட்ட சொல்றான் இந்த இடத்துல அஜ்மலு ரொம்ப உத்தமலாம் ஒண்ணு இல்ல அவன் கொலை பண்ணல அவ்வளவுதான் முழுக்க முழுக்க காரணமா அவன் மட்டும் தான் இருந்திருக்கான் ஒரு பெண்ணை மட்டும் இல்லாம குழந்தை பெற்றது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை அப்படியே சண்டை போட்டு ஓரம் கட்டிட்டு அவன் படுக்கு வந்துட்டான் ஏன்னா இது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தானே நம்மளை கேட்க யாரு இருக்கா இந்த பொண்ணுக்கும் நமக்கு தான் கல்யாணம் நடக்கல இல்ல நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ரிஸ்கை இப்பயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் குழந்தையோடு இருக்காங்க எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மெட்ரோ சிட்டிஸில் வெவ்வேறு சிட்டிஸ்ல இருந்தும் நார்த்தில் இருந்து சவுத்துல இருந்தும் எல்லாமே மிங்கில் ஆகுறாங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு காமனான அப்ரோச்சாகவே இருந்துட்டு இருக்கு ஆனா உங்களோட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல நான் தப்பு சொல்லல ஆனா அதுல எந்த லெவலுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படிங்கறத தயவு செய்ய தெரிஞ்சுக்கோங்க செக்ஷுவல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் உங்களோட ரைட்ஸ் யாருமே அதுல தலி இல்லை உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா நீங்க செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு முழு சம்மதம் இருக்கா அது உங்களோட விருப்பம் நீங்க லிவிங் டுகெதரா இருங்க நீங்க செக்ஷுவல் ப்ரெஷரா அனுபவிங்க ஆனா தயவு செய்து தேவையான ப்ரிகாஷனோட எல்லா விஷயங்களும் செய்யுங்க நிறைய பேத்துக்கு நம்ம ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற நாலேஜே இல்லை பிரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல சுத்துறாங்க எதுக்காக அபார்ட் பண்ணதுக்காக குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வெவ்வேறு இடங்கள்ல சுத்துறாங்க எதுக்காக இந்த குழந்தைய எங்கேயாச்சும் கொடுக்க முடியுமா ஏதாச்சும் அநாதாசிரமத்தில் சேர்த்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் எந்த ஐடியாவுமே இல்லாம இந்த குழந்தை கருமம் என்னோட வாழ்க்கையில வந்துருச்சே எப்படியாச்சும் தூக்கி போடணுமேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல தூக்கி போடுறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த வீடியோ இதே நேரத்துல நீங்க பாத்துட்டு இருக்க இதே சமயத்துல நம்ம நாட்டுல எத்தனை குழந்தைங்க அநாதாசிரமத்துக்கு போதுங்க எத்தனை குழந்தைங்க தெருவுல சுத்திட்டு இருக்குங்க எத்தனை குழந்தைங்களுக்கு தன்னோட அம்மா அப்பா யாரு எதுக்காக பெத்தாங்க எதுக்காக தூக்கி போட்டாங்கன்னு தெரியாம இன்னமும் நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இது எல்லாம் தாண்டி ஒரு அம்மாவுக்கு எப்படி குழந்தைய கொடுறதுக்கான மனசு வரும் பால் கொடுத்து வளர்த்துன குழந்தை எப்படி அவங்க கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேரை நிறைய பேர் இப்ப நீங்க காதல கேட்டிருப்பீங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற ப்ரெஷர் அவங்களுக்கு ஏற்படுற டிப்ரஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டேர்ம் தராங்க இது கண்டிப்பா கம்மி அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஆகட்டும் பாய் ஃப்ரெண்டோட சப்போர்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்குறதா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது மூலியமா இந்த டிப்ரெஷன் குறையும் இந்த டிப்ரெஷன் ரொம்ப 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 தான் இந்த கொலைகள் நடக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்றாங்க இது இன்னொரு வகையில நிறைய பெண்கள் அது ஒரு சிம்பதியா எடுத்துக்கிறாங்க எனக்கு இருக்கிற டிப்ரெஷன் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் இருக்கு நான் என் குழந்தைய கொண்டுட்டேன் இதை சிம்பதியா எடுத்து வெவ்வேறு கொலைகள் இதே மாதிரி பேட்டர்ல நடந்துக்கிட்டே வருதுங்கிறத போலீஸ் ஒரு ரிப்போர்ட்டாவே வெளியே கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இதுல எப்படி வெளியே வருதுங்கிறதுக்கு நிறைய தெரப்பிஸ்ட் இருக்காங்க அந்த தெரப்பிஸ்ட போய் பாருங்க இல்ல உங்களுக்கு தேவையான கரெக்டான ஃபேமிலி சப்போர்ட்டை வாங்குங்க இந்த ஒரு சிம்பத்தியை வச்சுக்கிட்டு என் குழந்தைய கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாலும் குற்றங்கிறது ஒரு குற்றம் தான் கொலை அப்படிங்கிறது ஒரு கொலை தான் கொடூரமான கொலையை செஞ்சாலும் அது எதுக்காக செஞ்சாலும் அந்த குழந்தையே செஞ்சாலும் அது கொலை தான் உங்களுக்கு தேவையான எல்லா தண்டனையும் கண்டிப்பா கிடைக்கும் கோர்ட்ல இதுக்கான சிம்பத்திலாம் கிடைக்காதுங்கிறத ரொம்ப நீட்டாவே அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பாப்போம் பாய்